Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. Diadem, Tinaga, Nungambakam. Exterior foam wash, interior foam wash, pala sevigal. 5K car care, unga car, enga care. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கிலும் இருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அக்டோபர் 30ஆம் தேதி நிகழவிருக்கும் ராகு கேது பெயர்ச்சி பலன்களை தான் பார்க்க போகிறோம். எல்லா கிரகங்களுமே கிளாக் வைஸாக பெயர்ச்சி ஆகும். அது என்ன கிளாக் வைஸ்? மேஷத்துலேருந்து ரிஷபம், ரிஷபத்துலேருந்து மிதுனம், மிதுனத்துலேருந்து கடகம், இப்படி பெயர்ச்சி ஆகும். ஆனால் ராகு கேது மட்டும் எப்படி பெயர்ச்சி ஆவாங்கன்னா அப்படியே ரிவர்ஸில் பெயர்ச்சி ஆவாங்க. இப்போ மேஷத்தில் இருக்கிறவங்க அடுத்து எங்கே போவாங்க? மீனத்துக்கு வருவாங்க, அப்புறம் கும்பத்துக்கு வருவாங்க, இப்படி பெயர்ச்சி ஆவாங்க. ஸோ வர்ற அக்டோபர் 30ஆம் தேதி ராகு கேது மேஷத்தில் இருப்பவர்கள், மேஷத்தில் இருக்கும் ராகு மீனத்திற்கு வரவிருக்கிறார், துலாத்தில் இருக்கும் கேது அடுத்ததாக நமக்கு கன்னிக்கு வரவிருக்கிறார். இதனால் சாதக பாதக பலன்கள் என்னென்ன, யார் யாருக்கெல்லாம் என்ன நடக்கும், எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் நன்மை பயக்கும், யாரெல்லாம் கோடீஸ்வரராக போகிறாங்க, யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த பீரியடில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து புதனுடைய ஆதிபத்தியம் பெற்றவர்கள். அதனால் எதுலேயுமே ஒரு கலை உணர்வு, ரசனை போன்றவையெல்லாம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். புதன்னா ஞானம் இல்லையா? ஸோ உங்களுக்கு 10ல் வர ராகு, 10ல் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ 10ல் இருக்க ராகு உங்களுக்கு என்ன தருவார்? அரசனை போல் யோகம், அரசன்லாம் வேண்டாம் சுவாமிஜி, பிழைக்கிறதுக்கு வேலை இருந்தால் போதும். யாரெல்லாம் வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது. யாருக்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணலாம், ஒரு என்ன ஐடியானே தெரில, நான் என்னன்னே தெரில, தென்ன மேலே உட்காந்துருக்கேன் என்ற நிலை வர்றவங்க எல்லாருக்கும் உங்களுக்கு 11ல் இருக்கார் குரு, 10ல் இருக்கார் ராகு. வேறு என்ன வேணும்? 10ல் இருக்க ராகு ஜீவனஸ்தானம்னு பேர். ஜீவனஸ்தானத்தில் ராகு வந்துட்டார், அப்போ என்ன ஏற்படும்? புதிய தொழில்கள், வெளிநாட்டு வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் போன்றவை கிடைக்கும். அதே மாதிரி யாருக்கெல்லாம் வந்து 10ங்கிறது கர்மஸ்தானம், கர்மஸ்தானத்தில் ராகு போகிறதுனால இது வரைக்கும் நான் வந்து ஒரு பாவம் பண்ணியிருந்தேன், நான் வந்து இது மாதிரி மேலதிகாரி ஏற்று பேசிட்டேன், அவர் எங்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு, அவர் அதை மனசுலேயே வச்சுருக்காரு, என் சொந்தத்தில் மாமா ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், அதில் எங்கள் மாமா என்னை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு, அவர் என்னை சேர்த்துக்க மாட்டேங்கிறார் ஃபேமிலி, அந்த போன்ற கம்ப்ளைண்ட்கள். நான் காதல் திருமணம் பண்ணிட்டேன், எங்கள் வீட்டில் எங்கள் காதலை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, என்னுடைய மனைவியும் என்னையும் ஒரு ஃபேமிலி மேட்டாகவே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க போன்ற கவலையுடையவர்கள்லாம் கவலையை மறங்க குடும்பத்தோடு சேரப்போகிறீங்க. 10ங்கிறது கர்மஸ்தானம் என்பதால் குடும்பத்தோடு சேரப்போகிறீங்க. அதே மாதிரி 4ஆம் வீட்டில் கேது இருக்கிறதுனால உயர்கல்வி, உயர் பதவி, மரியாதை. நான் நடந்து போனால் எல்லோரும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நேயர்களே, மரியாதையில் ரெண்டு விதமான மரியாதைகள் இருக்குது. இப்போ ஒரு பெரிய ரவுடி, பெரிய பணக்காரன், இப்போ அவனை எல்லோரும் என்ன கூப்பிடுவாங்க? அண்ணே, அண்ணே வணக்கம், தலை வணக்கம் என்று கூப்பிடுவாங்க. அவன் பெரிய பணக்காரன் தான், ஆனால் அவனால் அண்ணே தலை இது ரெண்டு விஷயந்தான் கிடச்சிது. ஆனால் ஒரு நல்ல படித்தவர், நல்ல ஒரு கௌரவமான ஒரு வேலையில் இருக்கார், ஆனால் சம்பளம் ரொம்ப கம்மி தான், ஆனால் அவரை நம்ம என்னென்னு கூப்பிடுறோம், நம்ம சார்னு கூப்பிடுறோம். அப்போது அந்த சாருங்கிற கௌரவம் எப்படி கிடைக்குது என்றால் அதுதான் உயர்கல்வி, உயர் பதவி, மரியாதைங்கிறது. ஒரு நல்ல கல்வியும் பண்பும் ஒழுக்கமும் தான் சாருங்கிற பட்டத்தை உங்களுக்கு வாங்கி திரும்பி தவிர நீங்கள் என்ன கம்மியாக பண்ணி கூட பண்ணுங்கள், ஆனால் உங்கள் ஒழுக்கமான பணியாங்கிறது தான் உங்களுக்கான மரியாதை. அப்படி நான் கௌரவ, நான் வந்து என்னோடய டீமில் எனக்காரு ரெகக்னேஷன் கிடைக்கவே இல்லை, நான் எவ்வளவோ ஒர்க் பண்ணுறேன், எப்படியாவது என்னை யாராவது போட்டு கொடுத்துட்றாங்க, அல்லது வந்து மேனேஜர் மத்தியில் எனக்கு ஒரு அவப்பெயரை உண்டாக்குறாங்க, அல்லது வந்து எனக்கு வந்து எப்போ பார்த்தாலும் வந்து எனக்குரிய தகுதிக்குரிய வேலையை கொடுக்காமல் ஏதோ சின்ன நேற்று வந்து ஜூனியருக்கு தர்ற வேலையை எனக்கு தராங்க, நான் சேர்ந்து 10 வருஷம் ஆச்சு, இதெல்லாம் நீங்கள் நினைக்கிறவங்கெல்லாம் அந்த நினப்பை மாற்றுங்க. இன்னையிலேருந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டே உங்களுக்கு தரப்போகிறாங்க, நீங்கள் தான் அந்த ப்ராஜெக்டோட ஹெட்டாக இருக்க போகிறீங்க, அதை நீங்கள் முடிக்க போகிறீங்க. அதே மாதிரி 4ஆம் இடம்ங்கிறது உயர்கல்வி. சார், நான் ஃபாரினில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார், ஆனால் அதுக்குரிய வேலை வாய்ப்பே எனக்கு கிடையாது, அதுக்குரிய பொருளாதார வசதி இல்லை சார், நான்லாம் விட்டேன் அமெரிக்காவில் படித்து கூகுளில் சேர்ந்துருவேன் சார், அந்த மாதிரிலாம் மாணவர்கள், ஒரு வெறியோடு இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் என்னுடைய ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எல்லாம் வல்ல ராகு பெருமான் உங்களுக்கு கண்டிப்பாக
உங்களுக்கான வாய்ப்பை எங்கிருந்தோ ஒருத்தர் எத்தனையோ ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்களே, அத்தனையோ நடிகர்கள்லாம் கூட நடத்துகிறாங்க. ஸோ அந்த ஃபவுண்டேஷன்ஸ்லாம் உங்களுக்கு பணம் கிடைத்து நீங்கள் ஆசைப்பட்டபடியே வெளிநாட்டுக்கு சென்று போய் படிக்க போகிறீங்க. அதேமாதிரி நாளுங்கிறது வீடு மாடு மனை. சார் நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் சார், என் பேரில் ஒரு பூமியே அமைய மாட்டேங்குது, எப்போ எங்கே போனாலும் டபுள் டாக்குமெண்ட் போட்டுறாங்க, அல்லது வந்து கம்மியான காசு எனக்கு மட்டும் அதிகமான காசுக்கு லேண்டை வித்துடுறாங்க, ஏமாந்து ஏமாந்து போகிறேன் சார் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் சீப்பான ரேட்டில் அவசரத்துக்கு கொடுத்துட்டு போகிற ஒருத்தர் ஒரு பெரிய மதிப்புடைய ஒரு சொத்தை ஒரு சின்ன காசுக்கு உங்களுக்கு கொடுத்துட்டு போவார். அது போன்ற ஒரு மிராக்கல் நடக்கும். அதனால் ஆல் தி வெரி பெஸ்ட் மிதுன ராசிக்காரர்களே, பணத்தை இப்படி எண்ணுவதற்கு தயாராக இருங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசிக்காரருக்கு 100க்கு 110 மார்க். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கர சனிப்பெச்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கிலும் இருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அக்டோபர் 30ஆம் தேதி நிகழவிருக்கும் ராகு கேது பெயர்ச்சி பலன்களை தான் பார்க்க போகிறோம். எல்லா கிரகங்களுமே கிளாக் வைஸாக பெயர்ச்சி ஆகும். அது என்ன கிளாக் வைஸ்? மேஷத்துலேருந்து ரிஷபம், ரிஷபத்துலேருந்து மிதுனம், மிதுனத்துலேருந்து கடகம், இப்படி பெயர்ச்சி ஆகும். ஆனால் ராகு கேது மட்டும் எப்படி பெயர்ச்சி ஆவாங்கன்னா அப்படியே ரிவர்ஸில் பெயர்ச்சி ஆவாங்க. இப்போ மேஷத்தில் இருக்கிறவங்க அடுத்து எங்கே போவாங்க? மீனத்துக்கு வருவாங்க, அப்புறம் கும்பத்துக்கு வருவாங்க, இப்படி பெயர்ச்சி ஆவாங்க. ஸோ வர்ற அக்டோபர் 30ஆம் தேதி ராகு கேது மேஷத்தில் இருப்பவர்கள், மேஷத்தில் இருக்கும் ராகு மீனத்திற்கு வரவிருக்கிறார், துலாத்தில் இருக்கும் கேது அடுத்ததாக நமக்கு கன்னிக்கு வரவிருக்கிறார். இதனால் சாதக பாதக பலன்கள் என்னென்ன, யார் யாருக்கெல்லாம் என்ன நடக்கும், எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் நன்மை பயக்கும், யாரெல்லாம் கோடீஸ்வரராக போகிறாங்க, யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த பீரியடில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு அப்படின்னாலே போகாதிபதிங்க, கேதுனா ஞானாதிபதி. ஸோ அந்த ராகு கேது ரெண்டு பேரும் சேர்ந்தது தான் வாழ்க்கை. அந்த பக்கம் போகாதிபதி, இந்த பக்கம் ஞானாதிபதி. ஸோ உடம்பில் யார் உட்காந்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி குணங்கள் எல்லாம் ஏற்படும். ஸோ இந்த ராகு கேதுக்குள்ளே பரிகாரங்கள்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து குன்றத்தூரில் இருக்கிற சிவன் கோயில் சென்னையாக இருந்தால், அல்லது ராகுஸ்தலம்னு அறியப்படுற திரு நாகேஸ்வரம் அல்லது திரு பாம்புபுரம்க்கு போகணும். அங்கே போய் நீங்கள் பரிகாரம் பண்ணிக்கிறது நல்லது. இந்த ராகு கேது பெயர்ச்சியை தொடர்ந்து அடுத்து சனி வக்ர நிவர்த்தி இருக்கிறது, நிறைய வரிசையாக வந்துட்டே தான் இருக்க போது நம்ம சந்திச்சுட்டே இருக்க போகிறோம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கெல்லாம் மீண்டும் ஒரு முறை என் வணக்கம். அடுத்த ஒரு நல்ல நிகழ்வில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. Diadem, Tinaga, Nungambakkam. Exterior foam wash, interior foam wash, பல சேவைகள், 5K car care, உங்க கார் எங்க கேர்.